ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு m416 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. அதாவது ப்ரீமியம் கிரேட் தான். என்ன ப்ரோ இந்த ப்ரீமியம் கிரேட்டாக அந்த கோல்டன் m416 சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இல்லைங்க. ஸோ இப்போ வந்து பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிரேட் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து வேறு மாதிரியான ஒரு m416 வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் அந்த கிரேட் ஓப்பனிங் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னே நீங்கள் பண்ண வேண்டியது, சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல்லிங் நாளில் பிடிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களோட கிடைச்சிரும். இப்போ உங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே கீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் மேத் வைரஸ் ப்ரோ. ஸோ அவர் தான் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணார் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தள்ளிகிட்டே வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி அக்கௌண்ட்டு. ஸோ பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா தோங்க இருக்குது பாருங்கள், இந்த ப்ரீமியம் கிரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு பப்ஜியில். ஸோ சூப்பராக வந்து இருக்குங்க. நம்மளை கம்பேர் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்லாயிருக்கும். பட் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, பப்ஜியில் நம்ம இது 10 ஓப்பன் பண்ணால் ஒரு லெஜெண்ட்ரி கேரண்டியில், பப்ஜிலலாம் அப்படி கிடையாது. 100 ஓப்பன் பண்ணால் தான் அங்கே லக்கே, செம்ம கஷ்டம். ஸோ பட் பிஜிஎம்ஏ மேலே நினச்சிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா. பட் ரிவார்ட்லாம் அங்கே நல்லாயிருக்கும் ஸோ பப்ஜியில். ஸோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவார்டெலாம் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொலட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் பேராஷூட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு விக்டர் பாருங்கள், இதாங்க m416. ஸோ m416 இருங்க, ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதாங்க, ஸோ அந்த m416 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வர மாதிரி இருக்குது பாருங்களோ அந்த m416, ஐயா ஐயா மாசு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 கூப்பன் வந்து வச்சுருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணுறாரு, ட்ராப்பு கீழே வருது. ஸோ என்ன கிடைக்க போகுது, ஃபஸ்ட்டு கிரேட் அட போனால் வேஸ்ட்டாக போச்சுங்க. ஸோ வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு அந்த m416 தான் வேணும் போல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட்டு, ஸோ ட்ராப்பு கீழே வருது. ஸோ இந்த வாட்டி என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுத்தது ஐயா வேஸ்ட்டுங்க சில்வர் காயின்னு. ஸோ பாருங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் 10% லக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு கிரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆகாது போல இருக்குது இதில். ஈஸியாக வந்து 100 போயிடும். ஸோ ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தேர்டும் வந்து வேஸ்ட்டாக போச்சுங்க. ஸோ தேர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 11 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது லக்கு. ஏ என்னடா இது வச்சுருக்கீங்க. ஸோ கைஸ் 2 ஓப்பன் பண்ணும்போது கூப்பன் லக்கு 10 வந்துச்சு, 3வது ஓப்பன் பண்ணும்போது 11 தான் வருது, 15 வராமல். ஸோ மாற்றி மாற்றி வைக்கிறானுங்கப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4வது கிரேட்டு, ஓ ஃபுல்லாக அடிச்சிட்டாருப்பா. ஸோ என்ன கிடைக்குது, ஓ சூப்பர் ஹெட் மாஸ்க் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ லெஜெண்ட்ரி மாஸ்க்கு வர மாதிரி ஓகே ஸ்க்ரீன்ஷாட் போட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு என்னென்னலாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரோ கட் பண்ணு ப்ரோ இதை. ஓகே ஸோ பேராஷூட் ஒன்று மாட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க மொக்கையான ரிவார்டு மீதிலாம். ஸோ RP1லேருந்து 2 போயிருக்காரு. ஓகே இது பப்ஜி அக்கௌண்ட்டில், ஸோ அதனால் ஒரு கண்டுக்கலை போல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே இப்போ வந்து அகைன் ஒரு 10 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ m416 தாங்க அவர் வந்து தட்டிகிட்டே இருக்காரு. ஸோ m416 கொடுங்கடா அடி. ஸோ 37 கூப்பன் வந்து வச்சுருக்காரு. ஸோ ட்ராப் அடிச்சிட்டாரு, ட்ராப்பு கீழே வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓ சுத்துது. ஸோ வார மாதிரிங்க, ஸோ வார மாதிரி m416 வந்து கிடச்சிச்சு, டாய்னேஷன் m416 சொல்லிட்டு. ஸோ பங்கமாக இருக்கும் அந்த ஸ்கின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பங்கமாக இருக்கும் அந்த ஸ்கின்னு. ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டார், அதாவது 8வது கிரேட்டில் 30 கூப்பன்குள்ளேயே வந்து எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் 30க்குள்ளேயே எடுத்துட்டுருக்காரு. ஸோ வேறு மாதிரி ப்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு காட்டுவாருன்னு நினைக்கிறேன் m416, இல்லைனா கிரேட் ஓப்பன் பண்ணுறாரா. இன்னும் இவ்வளோ இருக்குது வீடியோ, இருங்க அப்படியே போய் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வரலாம். ஸோ வேறு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இது. அதுக்கப்புறம் வந்து அவர் சிங்கிளாக வந்து ஓப்பன் பண்ணுறாரு போல். ஓகே ஸோ மீதிபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடைக்கலங்க. ஸோ மீதிலாம் வந்து மொக்கையாக தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இருங்க அப்படியே தள்ளிகிட்டே வரலாம், வேறு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ தான் அந்த லெஜெண்டரி அச்சீவ்மெண்ட்டே வந்து கம்ப்ளீட்டே இருக்குது. ஓகே இது நூப் அக்கௌண்ட்டு. ஸோ ஓகே நூப் அக்கௌண்ட்லேயே 1000 இது வச்சுருக்காருப்பா அந்த இது. ஓகே திருப்பி வந்து அவருக்கு வந்து கூப்பன் வந்து கச்சிருக்கு போல இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஓப்பன் பண்ணுறாரு, என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அகைன் 10ஆ, ஓகே அகைன் 10 அடிக்கிறாரா, இல்லை பேராஷூட் ஒன்று வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே தள்ளிகிட்டே போகலாம், வேறு என்ன கிடைக்கும், இல்லை சில்லர் காயின்னு. ஸோ அவர் வந்து 10 எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து வீடியோவே அப்படியே செம லென்த்தியாக வந்து போகுது. ஸோ இதனால் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து தள்ளிகிட்டே வரலாம், வேறு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை ஓகே லெஜெண்ட்ரி பேன் ஒன்று கிடச்சிருக்குங்க, சூப்பராக இருக்குது பேனு. அந்த எலும்புடுலாம் போட்டு இப்போ அவர் கிடச்சது எல்லாமே வந்து வச்சு காட்டுறாரு. ஓகே எலும்பு ஸ்கின் கூட வந்து கிடச்சிருக்கு போல், நான் தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டுக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்கீர் ஒன்று கிடச்சிச்சுல, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிடச்ச அந்த மாஸ்க், அது இதுதான் வந்து மாஸ்க் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவருக்கு வந்து கிடச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ கன்ஸ்கின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா M416, ஸோ இதுதான் M416 கன்ஸ்கின்னு, சூப்பராக இருக்குது M416. சரி ஓகேவா, சரி ஓகே இஸ் சொல்லுதாங்க இந்த வீடியோவில். ஸோ கிரியேட் பண்ணி வந்து பார்க்கணும்னு நினச்சேன், அதாவது போட்டுடலாம், வீடியோ போட்டுடலாம்னு நினச்சேன், ஸோ போட்டேன். ஓகேவா, தேங்க்யூ, பை பை கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.